அன்பானே வணக்கம், அழகானே வாழ்த்துக்கள். அன்பின் உருவமாக வாழுகின்ற, அன்பின் தத்துவங்களாக வாழுகின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பான செல்லங்களுக்கு அழகானே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்றெடுத்த மாதா பிதா குரு தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்த்தி, முக்கியமாக காணுகின்ற அம்மாவின் அழகான யூடியூப் சேனல் சமுத்ரா டிவைன் லைட் யூடியூப் சேனல், காணுகின்ற காணி அனுபவிக்கின்ற யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமாக எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுகின்ற எங்கள் அழகான பிள்ளைங்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்த்தி, அம்மா வணங்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான பிரபஞ்ச இயற்கையின் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மாவின் அழக சொல்லங்களை இன்று ஒரு அற்புதமான என் அழகான பிள்ளைங்களுக்கு ஒரு அழகான செய்திகளோட அம்மா வந்திருக்கிறார். எல்லா விஷயங்களிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை நாம் மறந்தோமே. என் அன்பு கண்ணங்களே, யாம் பெற்ற இன்பம் பெருக ஈ வையகமாக இருக்கின்ற எந்த ஒன்று விசேஷமான விஷயங்களாக இருக்கட்டும், 21 வருடம் அனுபவித்த இந்த அன்பு தாய் இன்றைக்கு உங்களுக்கு அந்த சிறப்பான விஷயத்தை சொல்ல போறோம். உங்கள் கவனத்தை அழகாக அம்மா பக்கம் திருப்பலாமே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இன்று நீங்கள் தெரிஞ்சுக்க போற ஒரு பெரிய உலக இயற்கையினோட ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் உலகத்தினோட மகா அதிசயம் சொல்லலாம். இந்த விஷயத்தை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய போற இந்த மாதாஜி அம்மாவினோட அழகான வாழ்த்துக்கள். பொண்ணும் பொருளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும். இன்னும் சொல்ல போனால் மனிதன் வாழ்வுக்கு எல்லா விஷயங்களும் அத்தியாவசியம்தான் கண்ணங்களே, ஆனால் இன்னும் அத்தியாவசியமானதே நிதி, பணம் வாழ்வுக்கு வேண்டிய தேவையாகத்தானே இருக்கிறது. அது எப்படி இந்த மண்ணுலகத்தில் நாம் அடைய வேண்டியது, அதுக்குள்ளே வழிமுறைகள் என்ன, அதுக்குள்ளே செயல்பாடு என்ன? காரணமன்றி காரியம் அல்லையே. என் அன்பு கண்ணங்களே, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வழிபாடுகள் இருக்கு. ஆனாலும் இறைவன் படைத்த இயற்கையினோட மகா அதிசயமான பேரழகு, பேராற்றல், இன்னும் சொன்ன போனால் பிரபஞ்சத்தினோட அஷ்ட ஐஸ்வர்யமே அந்த சக்தி. அந்த சக்தியை உங்களுக்கு அம்மா இன்றைக்கு அறிமுகம் செய்ய போறேன் கண்ணங்களை. நல்ல கவனிங்க, கவனம் கவனம் கவனத்துக்கு வாங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டீங்களோ அங்கே துன்பம் நீங்கிருச்சு, அங்கே பிரச்சனையும் விலகிருச்சு. அதுக்காக உள்ள ஒரு விஷயத்தை என் குழந்தைங்களிடம் இன்றைக்கு நான் இணைய போறேன் சொல்லங்களை. 2 மாதங்கள் தொடர்ந்து அம்மா உங்களுக்கு இயற்கை 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 என்று மிக அழகாக வெளிப்படுத்தணும். ஆனாலும் இன்று அதே இயற்கையினுடைய மகா செல்வமாக இருக்கின்ற இந்த மண்ணுலகத்தில் பிறந்த மனிதனையும், மனிதனாக பிறந்த மனிதனோட புள்ளிங்களாக இருக்கின்ற மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த தத்துவமாக இருக்கின்ற இந்த சன நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். கவனம் என் பிள்ளைங்களே, கவனம். இந்த உலகத்தினோட பேர் அழகு யாரு, பேர் அறிவு யாரு, பேர் ஆற்றல் யாரு? கவனம், அதுதான் இப்ப அம்மா உங்களுக்கு ஷேர் பண்ண போற என் செல்லங்களே. உலகத்தில் வானவில், 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 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை விஷயம் வானவில். அது இங்கிலீஷ்ல ரெயின்போன்னு சொல்றோம். ரெயின்போவாக இருக்கின்ற வானவில்க்கும் வாவா வாவா வாவா, நீ வாழ்வாங்க வாழ்கே, வாழ்வாங்க வாழ்கே, வாழ்வாங்க வாழ்க, வாழ்வாய் 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 அன்றே ஒரு அர்த்தமுள்ள ஒரு மகாசக்தியான மகத்துவமான உள்ள ஒரு சக்தி தான் இந்த வானவில். இந்த வானவிலுக்கும்
மனிதனுக்கும் உள்ள ஒரு நல்ல இணக்கமம் என்ன, நல்ல பந்தமம் என்ன, என்ன கொனெக்ஷன், என்ன லிங்க் ஆகுதென்று நாம் சற்று பார்த்தோம் என்றால், என் அன்பு கண்ணங்களே கவனமாக கேளுங்க. இந்த உலகத்துக்கு வானவில்லை அறிமுகம் செய்த கண்டுபிடிச்சவர் யார் என்றால், அவருதான் சர் ஐசக் நியூட்டன் என்று ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு பெரிய மெய்ஞானி. தாங்கள் பெற்ற அந்த ஒரு மகா ஞானம், மகாசக்தி, அதுக்குள்ள இருக்கின்ற வானவில் இருக்கின்ற ஏழு வர்ணங்களும் கண்டுபிடித்து இன்றைக்கு பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம் செய்தார். தாங்கள் 1643 இந்த உலகத்துக்கு சிறந்த ஆத்மாவாக பிறந்தே மீண்டும் தன் அறிவாற்றலால எத்தனையோ உலகத்துக்கு சாதனைகளை படுத்தி 1727 காலமானார். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான ஆத்மாக்கு கைமாறாய் நாம் என்ன செய்ய முடியும் சொல்லங்களே? ஏனென்றால் இன்று அவரு கண்டுபிடித்த அந்த வானவில்லினோட மகா சிறப்புகளை இப்பொழுது உங்களிடம் அம்மா ஷேர் பண்ண போறோம். கவனமாக கேளுங்க. அண்டத்தில் இருக்கின்ற அத்தனையும் பிண்டத்திலும் இருக்குதென்று தானே சொல்ல கொடுத்துட்டு வந்த அம்மா? அப்ப இந்த வானவில் அன்றே வாழ்வு கொடுக்கிற அந்த பேரழகு, அந்த பேராற்றலோட சிறப்பு என்ன? அதுதான் கண்ணுங்களே, நம்ம உடம்புக்குள்ள இருக்கின்ற இந்த ஏழு ஆதார சக்திகள் இருந்தும் அம்மா உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த ஏழு வர்ணங்களோட சிறப்பு கொஞ்சம் கவனமா கவனிங்க. அதுதான் நம்ம பிண்டத்தில் இருக்கின்ற ஏழு சக்திகளும். மொத வர்ணம் ஏழு வானவில் வர்ணத்திலேயே வெளிப்படுத்துகின்ற மகாசக்தி ஊதா வர்ணம், இரண்டாவது கருநீலம், மூணாவது நீலம், நாலாவது பச்சை வர்ணம், ஐந்தாவது மஞ்சள், ஆறாவது ஆரஞ்சு வர்ணம், ஏழாவது சிவப்பு வர்ணம். இந்த ஏழு வர்ணங்களும் கவனிங்க என் செல்லங்களே, ஆத்ம வர்ணம் உதவர்ணம், இறைவனோட வர்ணம் கருணேலம், ஆகாய வர்ணம் நீலம், காற்று வர்ணம் பச்சை, தொப்புள்ள இருக்கின்ற அக்னி மஞ்சள் வர்ணம், நீர் வர்ணம் ஆரஞ்சு வர்ணம், மூலாதார சக்தியாக எல்லாமாக பரிணமிக்கிறது தான் சிகப்பு வர்ணம். என் கண்ணங்களே நல்லா கவனித்தீங்களா? எங்கேயோ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வானவில்லோட அழகு பேராற்றல் இப்பொழுது நம்குள்ளேயே இந்த ஏழு வர்ணங்களாக இருக்கிறது. அப்ப இந்த ஏழு வர்ணங்களாக இருக்கின்ற மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இயற்கையினோட மகா அதிசயம் அல்லவா சொல்லங்களே? எங்கோ நாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், இருக்கின்ற விஷயங்களெல்லாம் விட்டு அறியாம தெரியாம என் பாவமான சொல்லங்களே எங்கெங்கோ தேடி அலைகின்றோமே, என்னென்னோ பரிகாரங்கள் செய்யறோமே, நாம் செய்ய வேண்ட பரிகாரங்கள் என்ன கண்ணுங்களே? தெரிய வேண்டது என்ன, அறிய வேண்டது என்ன? இதோ உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல நேரம் வந்துடுச்சு. அம்மா வழி நடத்துகின்ற ஒவ்வொரு செய்திகளும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றே நீங்கள் வாழ்வாங்க வாழ்றதுக்கு தானே இவ்வாறு அம்மா உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறோமே, வாரி வாரி வழி நடத்துறமே. என் கண்ணங்களே, என் அன்பு சொல்லங்களே, வானவில் அன்றதே கவனம் ஒரு நிமிடத்துக்குள்ளதான் அதை பிரபஞ்சம் நம்மளுக்கு அருள் புரிகிறார். இந்த வானவில் எப்படி உருவாகுது? அது சிறிய குழந்தைக்கு கூட தெரிந்த விஷயமாச்சே கண்ணங்களே. சூரியனுடைய ஒளியிலிருந்து வெளிப்படுத்துகின்ற நீர் அணுக்களால உருவாக்கப்படுகின்ற, இன்னும் சொல்ல போனால் இந்த வானவில் காலை அல்ல மாலை நேரத்துல தான் நீங்க அற்புதமாக காண அனுபவிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வானவில் உருவாகிற விஷயங்கள் அழகாக உணர்ந்த என் பிள்ளைங்க, அதோட நன்மை என்ன, அதோட தன்மை என்ன, அதோட பலன் என்ன நம்மளுக்கு அன்றே இன்றைக்கு இப்பொழுது அம்மா உங்களுக்கு அழகாக வழி நடத்த போறார். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேடி அலைகின்ற அந்த உன்னதமான இயற்கையின் தத்துவம் எதுவோ அதே கவனம், அதே தத்துவம் தான் நமக்குள்ளும் இருக்கு இருக்கு இருக்கன்று இந்த ஏழு வானவில் வர்ணத்தோட சிறப்புகள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு.
முக்கியமாக பாருங்க கண்ணங்களே, ஆத்மா வரணும் சொல்லும் போதே ஊதா வரணும் சொல்லியிருந்தே, கவனமாக பாருங்க. யாருக்கெல்லாம் ஆன்மீகம் ஆத்ம நிலைகளை அடையணும், ஆத்ம அனுபூதியை பெறணும், ஆத்ம சாம்ராஜ்யத்தை அடையறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ, அந்த ஊதா வர்ணமாக இருக்கின்ற அந்த மகாசக்தியானது உங்களோட உச்சி மலையிலேயே அந்த வர்ணத்தை நீங்க கவனிக்கும். அதே போல கருநீலம் நெற்றில் இருக்கின்ற அந்த இறைவனோட சக்தி. அப்ப இறைவனுக்கு சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் அடையணும் என்றால் அந்த கருநீலமாக இருக்கின்ற உங்களோட நெற்றி மையத்திலேயே நீங்க கவனிக்க வேண்டும். அதே போல நீலம் ஆகாயத்தினோட அற்புதமான வர்ணம், அதுக்காக உள்ள பிணிகள் எல்லாம் நீங்கணும் அன்றி ஒவ்வொரு சக்கரத்தினோட அதிசயங்களாக காணுகின்ற என் அன்பு சொல்லங்களே, அது நீங்கள் கவனிக்க தியானிக்க உங்களுக்கு தொல்லையும் நோயும் நீங்கி மீண்டும் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் என்ற ஒரு உன்னத நிலைகளை நீங்கள் அடையுங்க. இறைவனுக்கும் இயற்கைக்கு என்ன வேண்டும், மனிதனாக வாழும் போதே நீ ரொம்ப துன்பப்படுற மனிதா, நீ எனக்குள்ள வா, உனக்குள்ள வாழுகின்ற என்னை நீ பின்பற்றுக்கோ, என்னை அணைச்சுக்கோ, என்னோடு இணைந்தரே, அங்கே தொல்லையும் நோயும் நீங்கிறோம் அல்லவா. அதனாலதான் கவனம் என் கண்ணுங்களே, இந்த இயற்கையினுடைய சேத்திரங்களோடு இணைந்த மகா அதிசயம்தான் இந்த பேரழகு, வானவில் அழகு, வானவில் வாழ்வு. அதனாலதான் சொல்லுவோம் இன்னொரு மகா ரகசியத்தை சொல்ல போற பாருங்க. இந்த வானவில் இருக்கின்ற ஏழு வர்ணத்தினோட மகா சிறப்பே நிறைய சம்பாதிக்க போறீங்க, நிறைய பணம் பார்க்க போறீங்க, நிறைய மகாலட்சுமி அனுபவிக்க போறீங்க. நீங்க இழந்த சொத்து மீண்டும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. பணம் சம்பந்தமான விஷயங்கள், பொருள் சம்பந்தமான விஷயங்கள், கைப்பொருளும் மெய்ப்பொருளும், இன்னும் சொல்ல போனால் என்னென்ன வியாபாரங்கள் செய்யறீங்களோ, என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்குதோ, உங்களோட ஆன்மீகத்திலிருந்து பக்தியிலிருந்து பிறந்ததுலேருந்து மீண்டும் உங்களுடைய கடமைகள் முடிகிற வரைக்கும் நீங்க என்னென்ன சமாளிக்கணும் சாதிக்கணும் என்று நினைக்கிறீங்களோ, இந்த ஏழு வர்ணத்தையும் அம்மா அழகா சொல்லு கொடுத்தது போல ஒவ்வொரு வர்ணத்தினோட சக்தி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு பொண்ணும் பொருளும் அழகாக வெற்றி பெற்று நீங்கள் நீடோடி வாழுவீங்க என் அன்பு கண்ணுங்களே. முக்கியமாக ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த வானவில்லை பார்க்கும் போதே நீங்க பாருங்க, உங்களுக்கு உடனே 24 மணி நேரத்திற்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்லதை நடத்துவாங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி சக்தியை கொடுப்பாங்க. அதனாலதான் ஒரு நிமிடத்துக்குள்ளே காற்று அந்த ஒரு மகா காட்சி, அந்த பேரழகு உங்களுக்கு வாழ்க்கை முழுதும் அழகியாக அருளாக செல்வமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்பொழுதெல்லாம் நீங்கள் வானவேலை பார்க்கிறீங்களோ, கையேந்தி அந்த லக்ஷ்மி நாராயணனை வணங்குறது போல, எல்லா தெய்வங்களையும் வணங்குறது போல, எல்லா மகானங்களையும் சித்திரங்களையும் வணங்குறது போல, ஈண்டெடுத்து தாய் தந்தையும் வணங்குறது போல, அந்த வானவில் மனமுருங்கி வேண்டி நல்வாழ்வு பெறுவதற்காக முயற்சிகள் எடுக்க. இன்னும் சொல்ல போனா கண்ணங்களே, வானவில் எவ்வளவு ஒரு அழகு, பேரழகு, பேராற்று, அதே தன்மைகள் தான் உங்களுக்கும் எங்க போ. இன்னும் சொல்ல போனால் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமா இருக்கும். நீங்க வாழினோம் கண்ணங்களே, இந்த வாரத்தினோட பதிவு வானவில் வாழ்வாங்கு வாழ்க, நீங்கள் நீடோடி வாழ்க. சயாங் அம்மா, சயாங் அம்மா செல்லங்களே, அம்மா செல்லங்களே, நீங்கள் வாழணும் என் கண்ணங்களே, வாழ்வாங்கு வாழ்க, உலகத்தையே வாழ்த்துங்க. இந்த பதிவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க செல்லங்களே. சயாங் வாழ்த்துக்கள்.